வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். வலங்கை மான் அடுத்த நார்த்தங்குடி பகுதியில் குடிபோதையில் தாயிடம் தகராறு செய்த மகனை கம்பியால் அடித்து கொலை செய்த தந்தை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான் அடுத்த நார்த்தங்குடி மாரியம்மன் கோவில் தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவருடைய மகன் கார்த்திக் வயது 36. இவர் குடந்தையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்பவருக்கும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு சமிதா என்ற மகள் உள்ளார். இந்நிலையில் கார்த்திக்கும் மனைவி நந்தினியிடம் குடித்துவிட்டு தினசரி தகராறு செய்து வந்துள்ளார். இதன் காரணமாக நந்தினி கடந்த 1.5 ஆண்டுகளாக கணவனை விட்டு பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வருகிறார். மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கார்த்தி தினசரி குடித்துவிட்டு வீட்டில் தகராறு செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார். இரவு வழக்கம் போல் கார்த்தி குடிபோதையில் வீட்டிற்கு வந்து தகராறில் ஈடுபட்டு தாயை அரிவாளால் வெட்ட முயன்றுள்ளார். இதனை அடுத்து ஆத்திரமடைந்த கார்த்தியின் தந்தை சீனிவாசன் இரும்பு கம்பியால் கார்த்திகை தாக்கினார். அதனை அடுத்து சம்பவ இடத்திலேயே கார்த்திக் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வலங்கைமான் போலீசார் வழக்கு பதிவு செய்து சீனிவாசனை கைது செய்தனர். மேலும் இறந்த கார்த்திக்கின் சடலத்தை போலீசார் கைப்பற்றி மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு சோதனைக்கு அனுப்பி வைத்தனர். வலங்கைமான் அருகே குடிபோதையில் தாயிடம் தகராறு செய்த மகனை தந்தை கம்பியால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.